படம் சூப்பராக இருக்கும், டச்சு தான், ரொம்ப டச்சிங்காக இருக்கும். என்ன எதிர்பார்த்து ஃபஸ்ட் நாள் போட்டுமே இல்லை, நான் சும்மா தான் போனேன், ஆனால் நல்லா இருக்குது, எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது படம். என்ன சொல்ல வராங்க, எதாவது குழந்தைங்களை பத்திரமா பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நைஸ் மூவி ப்ரோ, ரொம்பவே நல்லா இருக்கு, நல்ல படம். கண்டிப்பா நிறையவே இருக்கு, நிறைய எமோஷனல் டச்சிங் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்த டக்கரோட இது நல்லா பண்ணியிருக்காரு. குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நல்லாவே இது பண்ணியிருக்காங்க படத்தில். குட் டச் பேட் டச்லாம் நல்லா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்காக ஒரு பெண் குழந்தை நானும் வச்சுருக்கேன், ஸோ கண் கலங்குது ப்ரோ. படம் நல்லா எடுத்திருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு எதிராக நான் விழிப்புணர்வை ஆபாச காட்சிகள் இல்லாமல் அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக பாராட்டக்கூடிய படம். எல்லோரும் பெண், எல்லாருமே பெண் குழந்தைகளோட வந்து பார்க்கணும், நல்லா விழிப்புணர்வு இருக்குது. இல்லை இல்லை, அந்த மாதிரி எந்த சீனும் இல்லை, அது நமக்கு வழியை மட்டும்தான் கடத்தியிருக்காங்க, அது ஒரு நல்ல இது. இல்லை படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லாவே இருக்குது. எந்த ஹைப்பும் இல்லாமல் வந்துச்சு படம். சரி, பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தோம். சரி ஓகே, சித்தார்த் பெரிய ஹீரோ அப்படிங்கிறதுனால தான் வந்தோம். பட் எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது படம். ஸோ நீங்கள் நிறைய யோசிக்க வைக்கும் படம். சரி, நம்ம சுற்றிலாம் எவ்வளோ என்ன நடக்குது, சாரி ட்விஸ்ட்டை சொல்லிட்டேன். ஸோ அது, ஸோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருக்காவது வந்து இந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும் படம். ஸோ இந்த மாதிரி நிறையா நடக்குது, நிறைய பேர் பேசாமல் இருக்காங்க அதை பற்றி வெளியே. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அட்லீஸ்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது வந்து அட்லீஸ்ட் அதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க, ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ இது வெளியே சொல்லணும் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியணும், குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து வெளியே சொல்லணும். சொல்ல மாட்டேன்றாங்க நிறைய பேர், பெரியவங்களாயிடுறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க மீ டூ மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களாகிட்டு சொல்கிறாங்க, சின்ன வயசில் அதை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படி பண்ணுறவங்கலாம் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் நிறையா வந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறையா அவேர்னஸ் கிடைக்கும், பொண்ணு குழந்தைங்கலாம் பேச வருவாங்க. ஸோ அதுதான் இந்த படம் சொல்ல வருது. நல்லாச்சு ப்ரோ, தியேட்டரில் போய் பாருங்க. படத்தில் சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, படம் இதெல்லாம் புதுசாக பேசியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப வயலன்ஸ் காட்டுற மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு படம், எல்லாம் போய் பார்க்கலாம். எந்த சீன் ரொம்ப உங்களுக்கு, எந்த சீனா, கிளைமேக்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான். கண் கலங்குது ப்ரோ, கண் கலங்குது. கண்டிப்பாக ப்ரோ, குழந்தைங்களை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்றத ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க, இது மேலே பேச முடியாது ப்ரோ. குழந்தைங்களை, பொன் குழந்தைங்களுக்கு இந்த குட் டச் பேட் டச் எல்லாம் வந்து பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறத வந்து இந்த படம் நல்லா எடுத்து சொல்லுது. கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, தொய்வே இல்லாமல் ஃபுல்லாக படம் எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு. குறிப்பாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த குட் டச் பேட் டச்சை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும், அதை இந்த படம் உணர்த்து. ஆபாசம்லாம் இல்லை, இது எப்படி வேணால் எடுக்கலாம், ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக எடுத்திருக்காங்க. சித்தப்பாவை சுருக்கி கூப்பிடுது அந்த குழந்தை மழலையோட. இந்த படம் வந்து நம்ம குழந்தைங்களோட போய் பார்க்கலாம், பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ அது ஒன்றும் வன்முறை ஒன்றும் அது மாதிரி தப்பான இதெல்லாம் இருக்காது. பசங்க, இப்போ ஆண் குழந்தைங்களும் பார்க்கணும், ஏன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து ஆண் குழந்தைங்களுக்கும் தெரியணும். ஸோ பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் அவேர்னஸ் கிடைக்கணும்னு இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கணும். படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்க. என்ன என்ன சொல்ல வராங்க, என்ன பிடிச்சிருக்கு, ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு காஷன், எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது சொல்கிறாங்க. சின்ன பசங்களோட நடிப்புலாம் எப்படி இருந்துச்சு, கண் கலங்குற மாதிரி இருந்துச்சா? ஆ, நல்லா இருந்தது, குழந்தைங்க நடிப்பு நல்லா இருந்தது. சித்தார்த் வெரி ஃபைன், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. ஆமாம், ஒரு எஜுகேட்டிவ் மூவின்னு சொல்லலாம் இது. நல்லா இருக்கு, நல்லா, என்ன பிடிச்சிருந்துச்சு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஹார்ட் ஹிட்டிங்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, எமோஷனலா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன என்ன எதிர்பார்க்க படம் வந்தீங்க, என்ன பிடிச்சிருந்துச்சு? திருந்தணும், ஜென்ஸ் இதை பார்த்தாதே திருந்தணும். ஒரு அவேர்னஸ் படம் மாதிரி இருக்குமா? ஆ, அவேர்னஸ் படம். அந்த குழந்தைங்களோட நடிப்பு, குழந்தைங்களை வெளியில் மொபைல் ரொம்ப கொடுக்கக்கூடாது, அதுலேயே அதை பார்த்து தெரிஞ்சாவே போதும். பேரண்ட்ஸ் முதல்ல மொபைல் கொடுக்காம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆ, நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்து, என்ன எதுக்காக வந்தீங்க இந்த படத்துக்கு, என்ன எதிர்பார்க்க படம்? சித்தார்த்தினாலே எனக்கு பிடிக்கும், அதனால நாங்கள் வந்து வந்தோம். இல்லை புரியல, ஆனாலும் பார்த்தோம். ஒன்றும் புரியல, ஆனால் அழுதுதே இருந்தாங்க. முடிச்சது ஓகே, முடிச்சிருக்கோம்.
அது பொன்னி மெயினாக வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா வந்து உடனே ரியாக்ட் பண்ணிடுறாங்க எல்லாம். இப்போ வந்து அவங்க வீட்டு பொண்ணுக்கு அப்படி நடந்துருச்சு அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ணுறத விட அந்த பொண்ணை எப்படி சரி பண்ணுறது, அந்த பொண்ணு வந்து மென்டலி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பா, அந்த பொண்ணை எப்படி மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் அந்த மாதிரி யோசிச்சுட்டு எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணுக்கு என்ன தேவைங்கிறத வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக யோசிக்கணுங்கிறத சொல்ல வராங்க. ஆமாம், எல்லா ஆண்களையும் சொல்ல வேண்டியது இல்லை தான், பட் வந்து ஆம்பளைங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அது நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்குவோம், நம்ம எல்லா ஆண்களையும் சொல்ல வேண்டாம் தான், ஏன்னா எல்லாரும் அப்படி கிடையாது. பட் ஸ்டில் அது குறிப்பாக அப்படி சொல்கிறதுனால வந்து மற்ற ஆண்களுக்கும் வரைக்கும் இந்த மாதிரி நினைக்க மனசில் கூட அப்படி நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஜென்ரலாக சொல்கிறாங்க. பட் அது ஜென்ரலாக சொல்ல வேணாம் தான், பட் ஓகே இட்ஸ் ஓகே, அதில் இருக்கிற நல்லது மட்டும் எடுத்துக்கலாம். 10க்கு ஐ வில் சே 9.5, 9.5 அபவ் 9.